வாழ்க வளமுடன். சாயலொடி ஐயனார் கருப்பட்டி ஒரிஜினல் கொடுப்பதே உயிர் மூச்சியின் அடுத்த நிகழ்ச்சியாக பாதுகாப்பு சம்மந்தமாக இன்றைக்கி பேச போகிறோம். கருப்பட்டியோ வந்து இயற்கையோடு இணைந்தது, அதனால் அதை நாங்கள் கடவுளுக்கு சமமாக நினைப்போம். ஏன் அப்படின்னா, காற்று காலம், மழைக்காலம், பனிக்காலம், வெயில் காலம் இப்படி நான்காக பிரித்து அதை பாதுகாக்கணும். அதே மாதிரி ஈயோ எறும்போ அதில் உட்காந்துச்சின்னா ஒண்டல் விழுந்துடும். இது ஒரு அபூர்வ பொருள் பார்த்துங்க. அதனால் தங்கத்தையும் வைரத்தையும் எப்படி பாதுகாக்கிங்களோ அதே மாதிரி இந்த உணவுப் பொருளையும் பாதுகாத்தீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். ஏன்னா நாங்கள் ஒரு 16 டன் ஸ்டோரேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 16 டன்னை பாதுகாத்து வைக்கோம்னா 4 டன் டேமேஜ் ஆகிடும். இந்த 4 டன் டேமேஜை நாங்கள் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு எண்ணெய் மில்லுக்கு விற்போம். அவங்க வாங்கிட்டு போய் எண்ணெய் மில்லுக்கு யூஸ் பண்ணாமல் சீனியை போட்டு காய்ச்சி ரொம்ப கம்மியாக விற்கிறதா நாங்கள் கேள்விப்படுறோம். அப்படி சீனியை போட்டு காய்ச்சிட்டாங்கன்னா ஒரு கிலோ 60 ரூபா 70 ரூபா தான் உங்களுக்கு அசல் ஆகும். அவங்க 150 ரூபாய்க்கு வியாபாரிக்கு கொடுக்காங்க, வியாபாரி 250 ரூபாய்க்கு பஜாரில் வச்சுக்காங்க. அப்படி குறைஞ்ச விலைக்கு வாங்குற கருப்பட்டி கெட்டு போகாது. ஏன்னா அதில் கெமிக்கலும் சீனியும் இருக்குது. அதை நம்பி நீங்கள் ஏமாந்து உங்கள் உடம்பை கெடுத்துக்க வேணாம். ஒரிஜினல் கொடுப்பதை உயிர் மூச்சு ஐயனார் கருப்பட்டியை வாங்கி நீங்கள் உங்கள் உடல் வளத்தை தேத்திக்கோங்க. அதே மாதிரி பழைய கருப்பட்டியை பொறுத்த மட்டும் ஒரு 3 மாதம் வரைக்கும் மூடி கண்டெய்னரில் போட்டு வெளியே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி உள்ளே வச்சு பாதுகாத்துக்கோங்க, பிரிட்ஜுக்குள்ளே வச்சு. புது கருப்பட்டியை பொறுத்த மட்டும் ஒரு 15 to 20 நாள் வெளியே வச்சுக்கோங்க. அதே இது ஆடி மாதம் மாதிரி காற்று காலம் இருந்தால் கூட கொஞ்ச நாள் வெளியே இருக்கும். அதே மாதிரி ஓலைக்கொட்டானில் வச்சா காற்று காலம் மட்டும்தான் பாதுகாப்பு, மற்ற காலம் அதுக்கும் பாதிப்பு தான். அதனால் நீங்கள் எப்போவுமே ஐயனார் கருப்பட்டியை வாங்கி லிமிட்டாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சுன்னா பிரிட்ஜுகளை வச்சு பாதுகாத்துக்குங்க. வாழ்க வளமுடன்.